அஞ்சல் துறையில் சுமார் 2.25 லட்சம் பேர் கிராமப்புற அஞ்சல் ஊழியர்களாக சுமார் 150 வருடங்களாக பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 42 வருஷம் பணியாற்றியும் போனஸ் அதாவது போனஸுக்கு போராடி தான் போனஸை பெற்றிருக்கோம். மேல் கொண்டு பென்ஷனே கிடையாது. ஒரு 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் பென்ஷன் இல்லாத சூழ்நிலையில் வெறுங்கையோடு தான் வெளியே செல்ல வேண்டியிருக்குது. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது 8 மணி நேரம் வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட் ஊழியர்களுக்கு ரிட்டையர்ட் ஆகி வெளியே போகும்போது 30 லட்சம் வரைக்கும் பணிக்குடையாக கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ஜிடிஎஸ் ஊழியர்கள் 42 வருஷம் வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு செல்லும்போது எப்போது தான் கமலேசந்திரா கமிட்டியின் பரிந்துரைப்படி 3 லட்சம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். இந்த 3 லட்சத்தை வைத்து குடும்பத்தை எப்படி பராமரிக்க முடியும் என்பதற்காகவும் மேற்கொண்டு கமலேசந்திரா கமிட்டி நம்ம ஜிடிஎஸ் அதாவது ஜிடிஎஸ் ஊழியர்கள்னால் கிராமப்புற அஞ்சலக ஊழியர்கள் என்று அர்த்தம். ஆனால் கிராமப்புற அஞ்சலக ஊழியர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அதாவது 4 மணி நேரம் வேலை பார்த்துட்டு ஆனால் 4 மணி நேரம் வேலைங்காங்க ஆனால் 7 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்குது. ஆனால் அந்த வேலையை பார்த்துட்டு வேறு வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அப்படி இருக்கும் தமிழ் சமயத்தில் 10 வருடத்திற்கு ஒரு முறை சம்பள உயர்வு கொடுப்பது அதிலிருந்து வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு 2-3 வருடம் காலம் தாழ்த்தி இந்த கமலேசந்திரா கமிட்டி அதாவது நம்ம இலாக்கா தபால் துறை வந்து உங்களுக்கு ஒரு நீதிபதியாக கமலேசந்திரா நீதிபதியாக அமைக்கிறோம். அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் தருகிறோம் என்று இந்த மத்திய அரசும் இந்த மோடி அரசும் உறுதிமொழி கூறிவிட்டு இந்த கமலேசந்திரா கமிட்டி வந்து மத்திய அரசும் மோடி அரசும் சேர்ந்து ஒரு நீதிபதியாக நியமித்து அவங்க சொல்கிறதை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னதை கொடுக்காமல் ஒரு 2-3 கோரிக்கைகள் மட்டும் அரைகுறையாக தந்துவிட்டு உங்கள் கமிட்டி ரிலீஸ் முடிஞ்சு விட்டது என்று எங்களை ரொம்ப ஏமாற்றத்துக்கு மோடி அரசும் அந்த மத்திய அரசும் எங்களை ரொம்ப ஏமாற்றத்திற்கு ஆளாகியுள்ளோம் நாங்கள். ஆகையால் இந்த கமலேசந்திரா கமிட்டியை சாதகமான பரிந்துரைகளை முழுமையாக எங்களுக்கு நிறைவேற்றி தரும்படி இன்று வந்து அந்தந்த கோட்டா அலுவலகத்தில் உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அகில அது பொறுத்தவரை எல்லா அதாவது அகில இந்திய அளவில் எல்லா டிவிஷனல் ஆஃபீஸிலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் 4/4/11 சென்னை ஜிபிஎம்ஜி ஆஃபீஸ் முன்னிலையும் உண்ணாவிரதம் நடக்கிறது. அதுபோன்று டெல்லியிலும் உண்ணாவிரதம் நடைபெற உள்ளது. ஆகையால் இந்த கமலேசந்திரா கமிட்டியை சாதகமான கமிட்டியை முழுவதும் பரிந்துரை செய்யும்படி மத்திய அரசுக்கு எடுத்து கூறி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 25/9/2018 தூத்துக்குடி தலைமை அஞ்சலகத்தில் அதாவது முதுநிலை கூட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன்பு இன்று உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தொழர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நம்பிக்கையோடு இந்த முடிவு செய்துள்ளார்கள். ஆல் இண்டியா லெவலில் நடைபெற்று என் பேர் ஏ செல்வராஜ் குரங்கணி.